ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விடல நிப்பா வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோட கடைசியில் வந்து சொல்லியிருக்கேன். TNPSC, TNUSRB, VAO அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹார்ட் ஒர்க் நவ் அண்ட் பி ப்ரவுட் லேட்டர். நிப்பா வைரஸ். நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு சுனோட்டிக் வைரஸ், சரியா? சுனோட்டிக்னு எதை சொல்லுவாங்கன்னா, விலங்கு கிட்டே இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களை தான் சுனோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிப்பா வைரஸ்னா இது வந்து பார்த்திங்கன்னா விலங்கு கிட்டே இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது, அதனால இது வந்து ஒரு சுனோட்டிக் வைரஸ், சரியா? இது ஷார்ட்டாக வந்து நிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, NIV. ஃபுல் ஃபார்ம் வந்து நிப்பா வைரஸ். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பழந்தினி வௌவால்களால் பரவக்கூடிய இந்த நிப்பா வைரஸ் வந்து எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா பாராமிக்ஸோவிரிடே அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது, சரியா? அண்ட் இது ஒரு RNA வைரஸும் கூட. RNAயுடைய ஃபுல் ஃபார்ம் ரிபோநியூக்ளிக் ஆசிட். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் பன்றியிலிருந்து மனிதர்களுக்கு பரவியது என்றாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நாய், ஆடு போன்ற சில வளர்ப்பு பிராணிகள்கிட்டையுமே காணப்படுகிறது இந்த வைரஸ், சரி? அவங்களையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். சரி, மேலும் நிப்பா வைரஸ் பற்றி சில குறிப்புகள் வந்து பார்த்துக்கோங்க. ஷார்ட்டாக வந்து நியூ, NIV. ஓகேவா? இது வந்து எந்த பேரினத்தை சேர்ந்தது அப்படின்னா ஹெனிப்பா வைரஸ். குடும்பம் வந்து பாராமிக்ஸோ விரிடே. இது வந்து 40-60 நானோமீட்டர் அளவு உள்ளது. அண்ட் இது ஒரு சுனோட்டிக் வைரஸ். ஸோ சுனோட்டிக் வைரஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னேன், விலங்கிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது. RNA வைரஸ், ஓகேவா? அண்ட் இது வந்து ஒரு ஏர்பான் டிசீஸும் கூட. ஏர்பான் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ விலங்கிட்டிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது வந்து சுனோட்டிக். ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் இருந்து அதர் பீப்புளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இந்த டிசீஸ், சரியா? லைக் எது மூலமானா, அவங்க அதாவது அஃபெக்டட் பேஷண்ட்டை வந்து தொடுறதுனாலையோ, இல்லை அவங்களுடைய தும்மல் நம்ம மேலே வந்து படுறதுனாலையோ, இந்த மாதிரிப்பட்ட காரணங்கள்னால இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இது வந்து ஒரு ஏர்பான் டிசீஸும் கூட. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது எப்படி பரவுது அப்படின்னு. விலங்குகிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவும். ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சன் அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து அதர் பீப்புளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும், சரியா? ஓகே, இப்போ இதோடைய வரலாறு வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், இது வந்து 1998 ஜான் மந்தில் மலேசியாவில் இருக்கும் ஈப்போவின் அருகில் இருக்கும் பஞ்சி பண்ணையில் இந்த வைரஸ் வந்து தோன்றியதாக சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த பண்ணையில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே இது வந்து நிப்பா வைரஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. எல்லாருமே ஒரு வகையான ஒரு மூளை காய்ச்சல் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. அதாவது ஜாப்பனீஸ் என்செபாலிட்டிஸ் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு மூளை காய்ச்சல், ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன், இது வந்து பாதிக்கப்பட்ட கொசுக்கள் கடிப்பதனால பரவக்கூடிய ஒரு வைரஸ். இது வந்து கிராமப்புறங்கள்லையும் விவசாய பகுதிகளில் தான் அதிகமாக வந்து காணப்படுது. இது வந்து நிப்பா வைரஸ் பற்றி கிடையாது, ஜாப்பனிய மூளை காய்ச்சல், சரியா? ஃபஸ்ட்டு அதுன்னு தான் நினச்சிருந்துருக்காங்க. அப்புறமா மலேசியா முழுக்க பல மனிதர்களும் விலங்குகளும் பாதிக்கப்பட்டு பலியான அப்புறம்தான் இது நிப்பா வைரஸ் அப்படின்னு 1999 மார்ச்ல கண்டறியப்பட்டிருக்கு, சரியா? ஒருத்தருடைய உடல்ல இருந்து இது வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கை நிப்பா, மலேசியா. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அந்த வைரஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அந்த இடத்துடைய நேமான அந்த நிப்பாவையே என்ன பண்ணிட்டாங்க, இந்த வைரஸுக்கு வச்சுட்டாங்க, நிப்பா வைரஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க, ஓகேவா? சரி, தென் 1999 சிங்கப்பூர்லேயுமே இந்த நிப்பா வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கு. 2001 வங்கதேசத்தில். இந்தியாவில் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 2001 சிலிகுரி நகரத்தில் கண்டறியப்பட்டிருக்கு. 2007 நாடியா மாவட்டம். இந்த ரெண்டுமே வந்து மேற்கு வங்கத்தில் இருக்குது, ஓகேவா? தென் கேரளாவில் எப்போ அப்படின்னா 2018 கோழிக்கோடு மாவட்டம். 2019 எர்ணாகுளம் மாவட்டம். 2021 கோழிக்கோடு. இப்போது இந்த வருஷமும் கோழிக்கோட்டில் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இதனாலுமே வந்து கேரளா. ஓகே, அப்போ 2018 வந்து கோழிக்கோடு மாவட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்கு, அதாவது கேரளாவில் வந்து கண்டறியப்பட்டிருக்கு, இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் முதல் நிப்பா வைரஸ் பாதிப்பு, சரியா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 2001-2007 வந்து மேற்கு வங்கம், அடுத்து 2018-2021-2023 வந்து கேரளா, சரியா? இப்போ இது எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த பழந்தினி வௌவால்னால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. பழந்தினி வௌவாலுடைய ரத்தம், சிறுநீர், எச்சில் இது மூலமாகலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது அந்த வௌவால்கள் வந்து பழங்களை உட்கொள்வாங்க. அந்த பழத்தை வந்து ஒரு மனிதன் சாப்பிட்றதுனால அவருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது, சரியா? அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது ஒரு ஏர்பான் டிசீஸ். அப்போ ஒரு மனிதன்ட்ட இருந்து மற்ற மனிதர்களுக்குமே அது பரவுது. அப்புறம் இது இந்த வௌவால்னால வந்து பன்றிகளுக்கும் இந்த டிசீஸ் வந்து பரவுது.
ஸோ பன்றிகள்கிட்ட இருந்து மனிதருக்கு, மனிதன்கிட்ட இருந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ இந்த பழங்களை வந்து, அதாவது வவ்வால் உட்கொண்ட அந்த பழங்களை பன்றிகள் உட்கொள்ளும் போது பன்றிக்கு போகுது, அது மூலமாக தென் மனிதனுக்கு, மனிதன்கிட்டருந்து அதர் பீப்புளுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், இது ஃபஸ்ட் வந்து பன்றியிலிருந்து மனிதர்களுக்கு பரவிச்சு அப்படின்னாலும் அதர் விலங்குகிட்டையும் வந்து இந்த டிசீஸ் வந்து காணப்படுது இல்லையா. அப்போது இந்த வவ்வால்னால மற்ற விலங்குகளுக்கும் பாதிப்பு தான், அந்த விலங்குகிட்டே இருந்து மனிதருக்கு பரவுது, மனிதன்கிட்டருந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பரவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பனம் பழம், அப்புறம் இந்த பனமர பதநீரெல்லாம் இருக்கு இல்லையா, இதை இந்த வவ்வால்கள் உட்கொள்ளும் போது அங்கே ஸ்ப்ரெட் ஆகுது, அங்கேருந்து மனிதனுக்கு, மனிதன்கிட்டருந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சரியா. ஓகே, அண்ட் இதில் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்றிகளை வந்து தாக்குது, விலங்குகளை தாக்கும், அவங்களுக்கும் பாதிப்பு தான், மனிதர்களுக்கும் பாதிப்பு தான். ஆனால் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுற இந்த பனந்தண்ணி வவ்வாலுக்கு அந்த வைரஸ்னால எந்த ஒரு பாதிப்புமே இல்லை சரியா. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம், பாதிக்கப்பட்ட ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் இருந்து மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடுறதுனால தும்மல், இருமல் இதனால வந்து பரவும். ஸோ இந்த நிப்பா வைரஸ் வந்து காய்ச்சல பரவக்கூடியதான், ஒரு ஏர்பான் டிசீஸ். இதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடும் காய்ச்சல், தலைவலி, மூளை வீக்கம், உடல் சோர்வு, சுவாச பிரச்சனை, உளறல், வாந்தி, என்செஃபாலிட்டிஸ் எனப்படும் ஒரு மனக்குழப்பம், தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சுயநினைவு இல்லாமல் போய்விடுவாங்க. இது நீங்கள் ஷார்ட்டாக மனக்குழப்பம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் சரியா. ஓகே, கடைசி கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு மரணம் வந்து ஏற்படும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 to 14 days அந்த வைரஸ் தாக்கிய 4 to 14 days அறிகுறிகள் வந்து தென்படும் சரியா. இப்போ இந்த நோய் அப்போ எப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டு டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு, லேட்ரான் வந்து எலிசா. இதோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஆர்டிபிசிஆர், ரியல் டைம் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இந்த ஃபுல் ஃபார்ம் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிசா அப்படிங்கிறது என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்ட் அசே சரியா. ஓகே, இதை எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, இதற்கான சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கான சரியாக, இதற்கு வந்து சரியாக ஒரு தடுப்பூசியோ மருந்தோ எதுவுமே வந்து கிடையாது. அப்போ இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் வவ்வால் வந்து உட்கொண்ட பழத்தை ஒரு மனிதன் சாப்பிட்றப்போ அவனுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லைன்னா பன்றிகள்டிருந்து ஸ்ப்ரெட் ஆகுது, அவர் அதர் விலங்குகிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த பதநீர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. அப்போது விலங்குகள் மற்றும் பறவைகள் கடித்த பழங்களை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அது லைட்டாக வந்து டேமேஜ்டாக இருக்குது, ஏதோ வந்து கடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டேருந்து இன்னொரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா. அப்போ இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்களை மீட் பண்ண அப்புறமா ஹேண்டெல்லாம் கிளியராக வந்து வாஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து மீட் பண்ணுறப்போ வந்து மாஸ்கெல்லாம் போட்டிருக்கிறது ரொம்ப வந்து சேஃப் தான் சரியா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பழந்தண்ணி வவ்வால்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த பதநீர் எல்லாம் வந்து குடிக்கக்கூடாது. வவ்வால்கள் வந்து ஓய்வெடுக்கும் இல்லைனா தூங்குற மரங்கள் அல்லது புதர்களை வந்து தவிர்க்கணும். அனைத்து பழங்களையும் உண்ணும் முன் கழுவி உரிக்கணும் சரியா. அப்புறம் கைகளை வந்து அடிக்கடி நம்ம வந்து வாஷ் பண்ணணும் சரி. நம்ம பார்த்தோம், இதுக்கு வந்து சரியான தடுப்பூசியோ இல்லை மருந்தோ வந்து கிடையாது அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பர்டிகுலர் வைரஸுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரல் மருந்துகள் எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ சிகிச்சையானது அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க சரியா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குமட்டல் அல்லது வாந்தியை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து பயன்படுத்துவாங்க. சுவாச பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இன்ஹேலர் அல்லது நெபுலைசஸ் வந்து பயன்படுத்துவாங்க. வலிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு மருந்துகளை வந்து உட்கொள்றது, நிறைய வந்து ஓய்வெடுக்கணும், நிறைய தண்ணீர் குடித்தல் சரியா. ஸோ இந்த மாதிரி முறைகளில் தான் நிப்பா வைரஸ் வந்து, நிப்பா வைரஸ்க்கு சிகிச்சை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மாரிய ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே கீழே வரப்போ நிறைய PDF வந்து அவைலபிளாக இருக்கும். நம்பர் 24 வந்து இந்த நிப்பா வைரஸ்க்கான PDF வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே மாரிய ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.